அனைவருக்கும் வணக்கம் இது வந்து அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அவசியமான வீடியோ தான் என்ன அப்படின்னா ஒரு மின் உற்பத்தி ஆலையில் வந்து திடீர்னு பிடிச்சி எரியுது ஸோ இந்த தீயை வந்து முழுமையாக அணைக்கிறாங்களா அணைக்கலையா இது எந்த மாவட்டத்தில் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இது போல் உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபாரங்களில் இந்தமாரி வந்து தீ விபத்து ஏற்படும் ஸோ அதனால் வந்து நீ கவனமாக இருங்க ஸோ எப்படி அப்படின்னா அறி டிரான்ஸ்ஃபார் தறியில் வந்து மொபைல் பேசாமல் இருக்கணும் ஸோ அதுபோல் வந்து மலைக்கு வெயிலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபாரோ ஒரு அதிகல வந்து ஒதுங்காமல் இருங்க ஏன்னால் வந்து அங்கெல்லாம் வந்து திடீர்னு எப்போல்லாம் வந்து விபத்து ஏற்படுத்தும் அதனால் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தாலே போதும் இது வந்து எந்த மாவட்டம் அப்படின்னா மதுரை மாவட்டம் பைக்கரா என்ற பகுதியில் தான் இந்த மின் உற்பத்தி ஆலை இருக்குது ஸோ இந்த மின் உற்பத்தி ஆலைகளில் அளவுக்கு அதிகமான டான்ஸ் மரங்கள் உள்ளது ஏன்னா இந்த மின் உற்பத்தி ஆலையிலேருந்து தான் மதுரைக்கு அதிகமான பகுதிகளுக்கு மதுரையில் இருக்கிற அதிகமான பகுதிகளுக்கு இங்கிருந்து தான் மின் சப்ளை ஆகுது ஸோ அதுபோல் வந்து அருகில் இருக்கிற சமயநல்லூர் அந்த பகுதிகளுக்கும் இங்கேருந்தால் மின் உற்பத்தி ஆகி அங்கே சப்ளை ஆகியிருக்குது ஸோ இதுபோல் வந்து அதிகமான பகுதிகளுக்கு இங்கேருந்தால் மின் சப்ளையாக இருக்குது ஸோ இது என்னென்னா அதிகமாக வந்து இந்த தீ விபத்தில் வந்து அதிகமாக சேதம் இல்லை ஏன்னா அப்படின்னா ஊரடங்குனால் வந்து மக்கள் நடமாட்டம் இல்லை ஸோ அதுபோக வந்து இரவு நேரங்களில் இந்த தீ விபத்தை ஏற்படுத்தினால ஊழியர்கள் யாருமே இங்கே இல்லாமல் வச்சு ஸோ இது வந்து நெருப்பு அணைக்கிறதுக்கு யார் உதவுனா அப்படின்னா இங்கே இருக்கிற மின் ஊழியர் ஒருத்தர் வெகு சீக்கிரமாக தீயணைப்புத்துறைக்கு தவறு கொடுத்துட்டாங்க ஸோ தீயணைப்புத்துறை வந்து வெகு சீக்கிரமாக விரைந்து வந்து இது வந்து தீயணைக்கிறதுக்கு வெகு நேரமாக போராடிக்கிருக்காங்க ஸோ இது வந்து அதிகமாக வந்து பக்கத்தில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மருக்கு அங்கே தீ பரவிகிட்டே இருக்குது ரொம்ப ஒரு போராட்டத்தில் அவங்க பண்ணிக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா அதிகமாக வெப்பங்கள் இருக்கலாம் ஸோ அதுபோல் வந்து மின்சாரங்கள் வந்து ஏதாவது பறவைகள் ஸோ இதில் வந்து அதிகமாக வந்து லோடு அதாவது ஹீட் ஆகி இந்த மாரியாக வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு வெடி வெடிப்பு ஏற்பட்டு இந்த மாரி வந்து தீ விபத்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா இதில் அதிகமாக டிரான்ஸ்ஃபார்மர்கள் இங்கே இருக்குது ஒன்றோட பரிகளில் இருக்குது இதில் என்ன அப்படின்னா அதே போல் வந்து மரங்கள் வந்து ஒடிஞ்சு மேலே விழுந்தாலுமே வந்து எருத்து மெயினும் இந்தமாரி சாட்டை இந்த இந்தமாரி தீ விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆனால் வந்து நம்ம தீயணைப்பு துறைகள் வந்து ஒரு திறமை சாலைகள் தான் ஏன்னால் வந்து வெகு நேரமாக போராடி அதிகமாக பரவாகமாக பரவாகாமல் இந்த தீயை வந்து அணைச்சிட்டாங்க இதில் வந்து யாருக்கும் அதிகமாக சேதம் இல்லை ஒரு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் அந்தமாதிரி அதிகமாக சேதமாக இருக்குது இது அதிகம் சேதம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா இது மதுரைக்கு பாதி பகுதிகளை வந்து மூன்று அல்லது நான்கு நாட்கள் வந்து மின்சாரமும் இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மின்சாரத்துறைக்கும் மற்றும் தீயணைப்பு துறைகளுக்கும் நம்ம ஒரு பெரிய நன்றிகள் சொல்லணும் ஏன்னா வந்து இவங்க இன்றைக்கி வெகு சீக்கிரமாக அணைக்கலை இந்த நெருப்பு அணைக்கலை அப்படின்னா நம்ம ஒரு மூன்றெல்லாம் நான்கெலாம் வந்து நம்ம வந்து ஒரு இருட்டு தான் இருந்துக்கலாம் ஸோ இது பெரிய ஒரு நன்றிகள் ஒரு பாராட்டுக்கள் இந்த தீயணைப்பு துறைகளுக்கு ஏன்னா உயிரை பணம் வச்சு தான் இந்தமாரி தீயெய்லாம் அழைக்கிறாங்க ஸோ இதுபோல் வந்து உங்கள் பகுதியிலேயும் இந்தமாரி தீ நெருப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தயவுசெய்து நீ தனியாக முயற்சிக்க வேண்டாம் மறியல் நிற்காதீங்க ஸோ இந்த மாரி வந்து துறைக்கு விருந்து விரைந்து தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாதுகாப்பாக நெருப்பு அணைச்சிப்பா அணை அணைச்சுருப்பாங்க அணைப்பாங்க ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் நன்றி